நேர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த நல்ல நல்ல ஒரு சூப்பரான பர்சன் கிட்ட நம்ம பேச போகிறோம் அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு நல்ல கமெடியனாகவும் நல்ல ஆக்டராகவும் மிமிக்ரியில் ஒரு ஜாம்பவானாகவும் இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய சிஷ்யனாகவும் பல லட்சம் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் ஒருவராகவும் இருக்கிறாரு அவர் யாரும் இல்லைங்க தாமு அவர்கள் தான் ஸோ ஃபர்ஸ்ட் அவரை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சோ ரொம்ப என்வா ஸ்ட்ராங்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க ஆமாம் ஹாப்பியாக இருக்கனால எப்போவுமே என்ன என்ட்ரி பண்ண வந்திருக்கீங்க நிச்சயமா நிச்சயமாங்க சார் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும் சார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு எல்லாமே தாமு அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கமேடியனாக ஒரு ஆர்டிஸ்டா தான் தெரியும் ஆனால் இப்போ மாணவர்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு இடத்துல வந்து ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கீங்க இந்த ஒரு மாற்றத்துக்கான காரணம் என்ன சார் எனக்கே ஆச்சரியம் தான் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமுக்காக என்ன மெமிக்ரிக்கு புக் பண்ணுறாங்க அது வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கொடிஷியா ஹால்னு ஒரு பெரிய ஆடிட்டோரியம் அதில் வந்து ஒரு ஒன்றே கால் டு ஒன்றரை லட்சம் மாணவர்கள் வந்திருக்காங்க அதில் வந்து என்னை ப்ரொஃபஷ்னலாக மிமிக்கிரி பண்ணுறதுக்காக எனக்கு பேமெண்ட்லாம் கொடுத்து தான் புக் பண்ணுறாங்க அப்போ கூட எனக்கு கலாம் சார் வர்ற நிகழ்ச்சின்னு அது தெரியாது நான் போயிடுறேன் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு வராருன்னு ஒரு ஒம்பதரை மணிக்கு அவர் மேடை ஏறாருன்னு தெரியும் நான் எப்போவுமே ஒரு ப்ரோக்ராம் போகிறேன்னா மைக்கெல்லாம் செக் பண்ணிடுவோம் எல்லாம் என்னுடைய பிளாட்ஃபார்ம் நான் ரெடி பண்ணிப்பேன் அப்படி பார்த்துட்டு நான் வந்து முன்னாடி செக் பண்ணும்போது கலாம் சார் ஒம்பது மணிக்கு வராருன்ன அப்படியே இந்த விஐபி ரோ இருக்குல்ல நைஸாக உட்காந்துட்டேன் உட்காந்து ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் ஆசை வரும்ல எவ்வளோ பெரிய ஜாம்பவான்ல அப்படி இருக்கும்போது ஒம்பதரை ஆச்சு ஒம்பது முக்கால் அப்படியே கூட்டம் ஜே 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 பெற்றோர்கள் வந்திருக்காங்க டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ் அப்படியே ஃபுல் பெட்டாலியன் ஸ்டூடெண்ட்ஸ் பெட்டாலியன் அப்போ திடீர்னு ஒரு டீம் வருது என்கிட்ட வந்து எங்கேயோ யாரோ தேடி வராங்கன்னு பார்த்தா என்ன தான் தேடுறாங்க தாமு சார் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு சொல்லுங்கள் கலாம் சார் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் நீங்கள் ப்ரோக்ராம் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு சின்ன ஒரு பந்தாலாம் பண்ணுவோம்ல அப்படிங்களா அப்படி இப்போவே பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பந்தாலாம் பண்ணிவிட்டு சரி நான் ஆரம்பிச்சிட்றேன்னே ஏன்னா ஃபுல் க்ரௌட் வெயிட்டிங்கு லட்டு மாதிரி அப்படின்னோடனே நான் ஏறுறன்ட்டு மைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அனௌன்ஸ் பண்ணால் கிளாப் வருது அது வந்து நடிகருக்குரிய கிளாப்பு அதெல்லாம் வருது நான் மேடை ஏறி நான் ஸ்டாப் மெமிக்ரி போதும் அதில் நம்ம சாம்பியன் மெமிக்ரியில் அது அப்படியே அந்த ஃப்ளோவில் போகும்போது ஃபுல் கேலப்பிங்கில் ஸ்டூடெண்ட்ஸு பேரண்ட்ஸ் எல்லோரும் என்டர்டைன்மெண்ட் அப்படி போயிட்டே இருக்கும்போது ஒன் ஹவர் தானே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எப்போவுமே மேடையில் எங்களுக்குன்னு ஒரு டைம் அந்த டைம் வரும்போது நாங்கள் ரொம்ப அலர்ட் ஆகிடுவோம் யாராவது அப்படியே பார்வையிலே இருப்பாங்க யாராவது வந்து போதை நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் தாண்டினவுடனே ஒரு கேரக்டர் அப்படியே உள்ளே வருது ஸ்டேஜில் உள்ளே வந்து ஒரு ஸ்லிப்பு மட்டும் கொடுக்குது அதை பார்த்தாலே நம்ம நிறுத்திக்கணுன்னா நாங்கள் வந்து பார்க்கவே மாட்டோம் ஆக்சுவலாக அது வந்தாலே நிறுத்திக்கணும்ன்ட்டு அப்படியே ஸ்கிரிப்டை மாற்றி முடிச்சுருவோம் ஆனால் நான் அதை ஃபோக்கஸ் பண்ண உடனே கண்டினியூ ஃபார் ஒன் மோர் அவர் அப்படின்னு எழுதிருவேன் இப்போது நம்மக்கிட்ட மேட் சரக்கு இருக்குது இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரெயிட் என்டர்டெயின்மெண்ட் போகும்போது இப்போ வந்து இந்த மிமிக்ரி வந்து எப்படி வருது ப்ரொடியூஸ் ஆகுது சயின்ஸ் ஆஃப் பெரிக்கரி இது ஒரு ஒரு சவுண்டு ஒரு ஒரு சவுண்டு பண்ணுறோன்னா ஒரு டாக் மாதிரி பண்ணுறோன்னா ஓ ஓ அப்படின்றன்னா இது வந்து லங்க்லருந்து எப்படி வருது எப்படி க்ரியேஷன் க்ரியேஷன் வருது இதில் எத்தனை வெரைட்டி டாக்னா அப்படின்னு பண்ணுறோன்னா உள்ளே இருந்து அது லிவர் எப்படி ஹெல்ப் பண்ணுது ஆ டயப்ரம் எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு ரொம்ப அனாட்டமிக்கலாக அதை கனெக்ட் பண்ணி போகும்போது இப்படி உட்கார்ந்த பசங்கள்லாம் அப்படி வந்துட்டாங்க ஆஹா இது வேற மாதிரி இருக்குதுன்னு டீச்சர்ஸ் கூட ஸோ ஒரு ஒரு எஜுகேட்டிவாக ப்ரோக்ராம் போகும்போது அதுக்கு வேற மாதிரியான ஃபேன்ஸ் உருவாக வராங்க ரொம்ப கீன் அப்சர்வேஷன் பசங்க பண்ணுறாங்க இப்போ அப்படியே நான் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாக்கு பிடிச்சிட்டேன் முடிச்சுட்டு யாராவது கூப்பிடுவாங்களா இறக்குவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் தண்ணி கொடுக்குற மாதிரி ஒருத்தர் வராது தொண்ட அடைக்குது இல்லை தண்ணி கொடுக்குற மாதிரி வந்து சார் எப்படியாவது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் இன்னொரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலாம் சாருடைய ஃபிளைட் லேண்ட் ஆயிடுது ஆனால் அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வரணும் இப்போது அந்த அடுத்த மூணாவது செஷன் நான் எடுக்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்ற தவிப்பெல்லாம் இல்லை நான் உடனே எப்படி ஷிஃப்ட் ஆகிறேன்னா எப்படி இந்த ஆர்ட் எனக்குள்ளேருந்து யார் கண்டுபிடிச்சா எனக்குள்ளேருந்து சின்ன வயசில் எப்படி கண்டுபிடிச்சாங்க போது என்னுடைய வேலம்மாள் டீச்சர் தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்னுடைய கிளாஸ் டீச்சர் தான் இந்த ஆர்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க அதை நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கலாம் அதை நான் சொல்ல ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பிக்க டீச்சருடைய அந்த வேல்யூவை நான் சொல்ல ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பிக்க நிறைய பசங்க கண்ணில் வந்து கண்ணீர் வந்துடுச்சு எனக்கு தெரியாதப்போ நான் வந்து எனக்கு முன்னாடி பெரிய கலாம் சாருக்காக ஒரு மானிட்டர் வச்சுருக்காங்க ஸ்டேஜ் மானிட்டர் அதை நான் அப்படியே ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு அப்படி பார்க்குறேன் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் அழுகுறாங்க அப்புறம் பேரண்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கண்ணில் அப்படியே ஊற்றுது அவனை கே கிராட்டிடியூட் வந்து உள்ளேருந்து இக்னைட் ஆகிடுச்சு அது நான் எனக்கே புதுசு அப்படி பார்க்கும்போது இப்போ கலாம் சார் உள்ள வந்துடுறாரு வந்து அப்படியே எனக்கு அப்போ தான் செய்தி வருது வந்துட்டாருங்க செய்தி அது டோட்டல் அமைதி ஒரு நீங்கள் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்குறத நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஒரு வார்த்தைகள் மூலமாக அப்போது கலாம் சார் வந்துடுறாரு மேடைக்கு வராங்க எல்லாரும் எல்லாம் வந்தோடனே நம்ம நான் எங்கே காண போயிட்டேன் அப்படியே தள்ளிட்டாங்க நம்மளை அது யூஸ்வல் தானே ஒரு பெரிய ஒரு ஜாம்பவான் வரும்போது என் வேலை முடிஞ்சது அப்படியே நான் ஓரமாக வந்து அப்படியே கூட்டம் அப்படியே போலீஸ் கிலீஸ் அப்படியே வந்தவுடனே நான் ஓரமாக நின்று எப்படியாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படிங்கறதுல என் கனவை அதுதான் கலாம் சாரோட ஃபோட்டோ எடுக்குங்கிறது அவர் சொன்ன மாதிரி என் கனவை அதுதான் அந்த டைமுக்கு அப்படி இருக்கும்போது அப்படியே ஏதோ ஒரு அமைதி ஸ்டேஜில் சேர்லாம் போடுறாங்க அப்போ நிறைய விஐபிஸ் கண்ணகி பாக்கியநாதன் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கருணாகரன் ஐஏஎஸ் கலெக்டர் அப்போ அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸ் நிறைய பேர் இருக்காங்க கலாம் சாரோடைய ஃப்ரெண்ட்ஸுங்க லீட் இண்டியா டுவெண்ட்டி டுவெண்ட்டிங்கிறது தான் அந்த ப்ரோக்ராம் நடத்துது பெரிய மூமெண்ட் அது அப்படி இருக்காங்க அப்புறம் கலாம் சாருடைய அறிவியல் ஆலோசகர் மிஸ்டர் பொன்ராஜ் அவர் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் சீனியர் ட்ரெயினர் அவர் இருக்காங்க அந்த லீட் இண்டியா டீம் எல்லாம் இருக்காங்க அப்போ கலாம் சார் பக்கத்தில் ஒரு சேர் அந்த சேர் வந்து யாரோ விஏபி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேர் போடுறாங்க நான் உட்காந்துட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு என்னை முதல்ல கூப்பிட்டுச்சுல ஒரு டீம் அதே மாதிரி இன்னொரு டீம் வருது வந்தவொடனே யாரையோ கூப்பிட போகிறாங்க அப்படியே பார்த்துட்டுருக்குறேன் சார் உங்களை கலாம் சார் கூப்பிட்டாரு நாங்கள் அங்கே தான் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் டேர்னிங் பாயிண்ட் அங்கே தான் இது எதிர்பார்க்குறது தானே கூப்பிட்றாருன்னா ஒரு தயக்கம் ஒரு ஒரு பெரிய பெருமை இதெல்லாம் வருது இதெல்லாம் கலந்த கலவையாக அப்படியே காட்டிக்காமல் அப்படியே அப்படியே அப்படி ஒரு கெத்தாக அப்படியே போகிறோம் போய் ஸ்டேஜில் ஏறி அவர் பக்கத்தில் உக்காறோம் ஒரு நிறைய நெருடல் இருக்குது இருந்தாலும் உட்காடுறேன் உட்கார்ந்த உடனே அவரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டைம் ஐட்டு வாய் பார்க்கும்போது ஒரு குழந்தைய தான் பார்த்தேன் நம்முடைய தேசத்தினுடைய ஒரு பெரிய ஜனாதிபதி மக்களின் ஜனாதிபதி எண்ணற்ற மாணவருடைய இதயத்தில் இடம் பிடிச்சவர் இந்தியாவுடைய இளைஞர்களை ஒட்டுமொத்த இதயத்துக்குள்ளேயும் வீடு கட்டினவர் எவ்வளோ பெரிய ஞானி இதெல்லாம் தாண்டி குழந்தையாக தெரிஞ்சார் அவருடைய பார்வையில் அப்படி போட்ட உடனே அப்படி தோலில் தட்டி ஃபன்னி கை அப்படின்னு அவர் வந்து யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணுற வார்த்தை அவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள அவங்க சயின்டிஸ்ட்டுங்களெல்லாம் கூட க்ளோஸாக இருக்கலாம் ஃபன்னி கை அப்படின்பார் இங்கிலீஷ் வார்த்தை அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் அந்த மாதிரி த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நோ யூ வேர் ஆன் த ஸ்டேஜ் அவர் அவருக்கு ஆச்சரியப்பட்ட குரல் த்ரீ ஹவர்ஸ் ஐ நீட் யூ அப்படின்னாரு நீ எனக்கு வேணுமே அப்படிங்கிறாரு என்ன எதுன்னு புரியாமல் அப்படியே இருக்கேன் அப்போது நீ பெசம் வாயேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீ வை டோன்ட் யூ டிராவல் டுவர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம் அந்த வார்த்தை சார் நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்துடுறேன் சார் சினிமா சினிமா போய்டே நான் பதிலே சொல்ல அப்புறம் அப்படியே இருந்து வந்துடுறியா எஸ் சார் இவ்வளவும் வந்து ஐ டு ஐ க்ளோஸ் டு க்ளோஸா ஒரு ஃபோர் த்ரீ மினிட்ஸில் போற டைலாக் இது டோட்டல் ஆடிட்டோரியம் சைலண்ட் அப்போ ஃபோட்டோராஃபர் டப்ப ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காங்க ஒரு நிறைய எடுக்கிறாங்க நிறைய எடுக்கிறாங்க அப்போது பொன்ராஜ் சாரை கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி கை அப்படின்னு சொல்கிறார் ஓகே அப்படி சொல்லும் போது தேங்க்யூ தான் அதுக்கப்புறம் கிடு கிடுன்னு ப்ரோக்ராம் போகுது ஷெடியூல் போகுது அதுக்கப்புறம் சாரோட இதான் அந்த ஷிஃப்ட்டுக்கான காரணம் ஓகே சார் தெரியாத விஷயம் நிறைய வந்து எங்ககிட்ட ஷேர் ஷேர் பண்ணிட்ருக்கீங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஷோவில் வரப்போகிறது ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பேக் டு தி ஷோ நம்ம தாமு சார் கிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அப்பதான் சார் வந்து இந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகள் மாணவர்களுக்கான பத்து கட்டளைகள் அந்த கட்டளைகள்லாம் உள்ள வாங்குறோம் அவர்கிட்ட அவரோட பண்ண பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கலாம் சார் வந்து நாங்க ரொம்ப ஷார்ப்பாக கவனிச்சுட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இஏடி ஈட் அப்படின்னா தெரியுமா உங்களுக்கு தெரியாது இஏடி ஈட்னா சாப்பிட்றது அவ்வளோதான் பட் இஏடி ஈட்டுக்கு சா எங்கள் சார் விளையாட்டுத்தனமாக சொல்கிற ஒரு தான் ஆனால் அதுக்குள்ளே பெரிய ஃபிலாசபி இருக்கும் ரியலைசேஷன் இருக்கும் ட்ரூத் இருக்கும் இஏடி ஈட்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் டேஸ்டஸ் அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸிங் ஆல் டேஸ்டஸ் உண்மையாக பாருங்கள் சாப்பிடும் போது என்ன பண்ணணும் டேஸ்ட் பண்ணணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம் இல்லையா புக் படிச்சுட்டே சாப்பிட்றோம் ஏதோ பேசிக்கிட்டே சாப்பிட்றோம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா பசங்கள் செல்ஃபோனை பக்கத்தில் பிளேட்லேயே செல்ஃபோனை வச்சுக்கிட்டு செல்ஃபோனை பார்த்துட்டே சாப்பிட்றாங்க

அதில் வந்து அவர் மெயினாக சொல்கிறது வந்து உங்களுடைய லைஃப்பை டீச்சருடைய லைஃப் இருக்குல்ல அதை வந்து ரோல் மாடலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் லைன் என்னென்னா எங்கள் எங்கள் சீனியர் ட்ரெயினர் பொன்ராஜ் அவர்கள் வந்து கலாம் சார் சொன்ன விஷயத்த எங்களுக்கு சொல்லுவார் என்னன்னா ஒரு ஒரு டீச்சர் தானே கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்க எல்லா டீச்சருக்கும் என்ன நினப்பு கிளாஸ் ரூம்க்குள்ளே நான் ஒரு டீச்சர் நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னு ஆக்சுவலி இவங்க கிளாஸ் எடுக்கலை இவங்களுக்கு உள்ள எயிட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டீச்சருக்குள்ளேயும் எயிட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் எப்படி எயிட்டி ஃபைவ் டீச்சர்னா அவங்களுடைய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் உள்ளே இருப்பாங்க அவங்க தான் எழுத படிக்க எழுத சொல்லி கொடுத்தது அவங்க தான் நாட் டென்த்து டீச்சர் ஓகே ஓகே அப்போ செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் இருப்பாங்க தேர்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அப்போ தேர்ட் ஸ்டாண்டர்டில் அஞ்சு டீச்சர் இருப்பாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் எத்தனை டீச்சர் கால்குலேட் பண்ணி பார்த்து அப்புறம் ப்ரொஃபசர்ஸ் அப்புறம் பிஎட்டு எம்எட்டு அப்படி பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து செவன்டி டு எயிட்டி ஃபைவ் டீச்சர்ஸ் வந்து ஒரு டீச்சருக்குள்ள அப்போ ஒரு மாணவி இருந்து எல்கேஜில எல்கேஜிலேருந்து ஒரு டுவெல்த்து வரைக்கும் வரானா அப்போ எத்தனை டீச்சரை மீட் பண்ணுறா இன் டூ எயிட்டி ஃபைவ் போட்டால் கிட்டத்தட்ட ஒரு ப்ளஸ் டூ மாணவி வந்து ஆறாயிரம் மா தான் உள்ளே பதிவு பண்ணிக்கிட்டு வெளியில் வரான் அந்த ஆறாயிரம் ஆசிரியர் லெவலுக்குள்ளே பதிஞ்சு அவள் பேராசிரியர்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறது தான் ஒரு டீச்சரோடைய ரோலுன்னு மிக தெளிவாக அழகாக சொல்லுவாங்க எல்லா மாணவனுக்குள்ளேயும் ஒரு சமமான நிலையை உருவாக்க முடியும் வெளியில் அப்படி யூனிஃபார்ம் அந்த மாதிரி இன்டர்னல் யூனிஃபார்ம்னு ஒன்று இருக்குது அந்த இன்டர்னல் யூனிஃபார்மை போடக்கூடிய டெக்னிக்கு டீச்சருங்கிற கையில் இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய பிஎட் சிலபஸ்சில் இல்லை ஒரு மாணவனுக்குள்ளே சைக்காலஜிக்கலாக எப்படி போய் அவனோட லவ்வை அடைஞ்சி அவன் ஹார்ட்டுக்குள்ள போய் உட்காரணும் அப்படிங்கிறது இல்ல எங்களை மாதிரி சினிமா நடிகர்கள் பிடிச்சிட்டோம் அத அதனால தான் இவ்வளவு ஃபேன்ஸு கோயில் கட்டுறான்ல விசில் அடிக்கிறான்ல காசு அள்ளி கொடுக்கிறான்ல ஆயிரம் ரூபாய் டிக்கெட்னா கூட வாங்குறான் வாங்குறான்ல ஆனா ஃப்ரீயா வந்து சொல் டீச்சர் என்னதான் இலவசமா வந்து சொல்லிக் கொடுத்தா கூட அந்த கல்வி ஞானத்தை உக்கார மாட்டேங்கிறானே கிளாஸ் ரூம்ல தேட்டருக்கு வந்தர்றானே அந்த ஃபேசினேட் அட்ராக்ஷன் அந்த ஒரு விஷயம் வந்து உள்ள லேகா இருக்குது அதை இப்போ நாங்கள் போய் என்ன பண்ணுறோன்னா அது ஒரு எவ்வளோ அவங்களுக்குள்ளே அதை டெக்னிக்காக சொல்லணும் ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு காமெடியன் நீங்கள் சொன்ன மாதிரி சில இடத்துல நான் வந்து டீச்சர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்க போகும்போது மோட்டிவேஷன் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அது நியாயமான கேள்வி ஒரு சினிமா ஆக்டர் வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படின்னு சில இடத்துல அவமானமாலாம் நினச்சிருக்காங்க ப்ராப்ளம்லாம் கூட கிரியேட் என்ன தெரியும் அப்படின்ற ஒரு கருத்து கூட நியாயமாக தானே இருக்கும் நான் வந்து மிமிகிரி பண்ணுறேன்னா அது வேற நான் வந்து ஏதோ ஒரு ஒரு டாக் ஷோ பண்ணுறேன் ஒரு ஸ்டாண்ட்அப் காமெடி பண்ணுறேன்னா அது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும் மோட்டிவேஷனுக்கு ஒரு ஆக்டர் வராரு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன நெருடல் இருக்கும் ஆனால் அதை நான் பிகினிங்காக உடச்சிடுவேன் உடச்சிட்டு அவர் ட்ராவல் பண்ணும்போது என்டர்டெயின்மெண்ட்லேருந்து ஆரம்பிச்சு மைண்ட் அந்த மைண்டை அப்சர்வ் பண்ணி அப்படியே ஸ்லோவாக உள்ள சப்ஜெக்டுகளை போகும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்க ஸ்டூடெண்ட் தானே அப்புறம் கிளைமேக்ஸில் அது அப்படியே மாறிடும் அப்போ கலாம் சாரை பொறுத்த வரைக்கும்

அது எல்லாருக்கும் ஆசை இன்னும் மேன்மைப்படுத்துறதுனா இன்னும் டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் மாணவர்களுக்கு இன்னும் டைமிங் டெடிக்கேட் பண்ணலாம் மாணவர்கள் இன்னும் லவ்வை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மற்றபடி குறை சொல்ல முடியாது ஏன்னா நான் வந்து இது வரைக்கும் பதிமூணு லட்சம் மாணவர்களை சந்திச்சிட்டேன் ஓகே தூரமாக இருந்ததில்லை உள்ளே போய் இந்த க்ளோஸில் ஓகே ஒரு லட்சம் ஆசிரியர்ல நேரடியாக இந்த மாதிரி சந்திச்சிட்டேன் பேராசிரியர்கள் தலைமை ஆசிரியரில் தனித்தனியாக சந்திச்சிருப்பேன் ஓகே ஸோ பெரிய டிராவல் தெரியாது வெளியில் நீங்கள் யூடியூப்லலாம் போனீங்கன்னா எதாவது ஆன்வல் டே ப்ரோக்ராம் தான் இருக்குமே தவிர என்னோடய ஒர்க் ஷாப்லாம் எங்களோட இது இருக்காது எடுக்க மாட்டோம் நாங்கள் வீடியோ அலோவ் பண்ணுறதில்ல இப்போ தான் பேச சொன்னதுனால கொஞ்சமாக விட்டுவிட்டால் பேசி அனுப்புகிறோம் மற்றபடி நாங்கள் வீடியோ அலோவ் பண்ண ஏன்னா டிஸ்டர்ப் ஆகுங்கிறதுனால ஆக்சுவலாக எல்லா ஸ்கூல்லையுமே கரெக்ட் டைமுக்கு ப்ரேயர் நடக்குது மாணவர்கள் வந்துடுறாங்க ஆசிரியர் கிளாஸ்க்குள்ளே போகிறாங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது ப்ராசஸ் பசங்க இப்படியே தான் கவனிக்கிறாங்க நாற்பது மாணவர் இருக்க இடத்துல இருபது மாணவர் இருப்பான் அவன் வரலங்கிறதுக்கு காரணம் ஆயிரம் காரணம் இருக்கும் ஒன்ஸு க்ளாஸ் ரூம்குள்ளே வந்துவிட்டான்னா அங்கே என்ன நடக்குதுன்னா மூணு மாணவன் இருந்தால் கூட அந்த டீச்சர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கரெக்டாக செய்கிறாங்க இப்போ எங்கே வந்து ப்ராப்ளம்னா ரிசல்ட்டுன்னு வரும்போது ரிசல்ட்டுன்னு வரும்போது முப்பத்தஞ்சு மார்க் நூற்றுக்கு ஃபெயில் ஓகே முப்பத்து நாலு வாங்கினா ஃபெயில் முப்பத்தஞ்சின்னால் பாஸ் தொண்ணூறுன்னா பெரிய படிப்பாளி ஸோ இப்படி இருக்கு இது ரேஷியோ வச்சு பார்க்கும்போது தான் ஒரு ஸ்கூலோட அளவீடு தெரியும் ஒரு ஸ்கூலோட குவாலிட்டி தெரியும் இந்த ஸ்கூல் என்ன மாதிரி பாடம் சொல்லி கொடுக்குது சொல்லிக் கொடுக்கலங்கிறது கடைசி எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு தான் திடீர்னு ஸ்கூலுக்குள்ளே போய் அதிகாரிகள்லாம் போய் நீ எப்படி படிக்கிற நீ எப்படி படிக்கிற அப்படி வச்செல்லாம் வந்து நம்ம மார்க் போடுறதில்லை எல்லாமே ரிட்டன் தான் ஓரல் கிடையாது ஸோ ஓரளவு சொல்லிக் கொடுத்தது ரிட்டன் எக்ஸாம் வந்து அந்த மாணவர்களோட ரிசல்ட்டை பார்க்கும்போது கல்வித்தரம் குறைஞ்சிருக்கா ஏறி இருக்கான்னு தெரியும் அதனால் அவரு சூர்யா நடிகர் சூர்யாவோ இல்லை யாரோ கேட்டால் கூட கல்வித்தரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தணுங்கிறது நியாயமான விஷயம் ஆனால் கல்வித்தரம் தாழ்ந்து போச்சா தாழ்ந்துருக்கா அப்படின்னா கற்பித்தலும் கற்றுக்கொள்ளுதலும் என்னைக்குமே தரம் குறையில பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கு நான் வந்து அனுபவிச்சு சொல்றேன் தொடர்ந்து பேசலாம் அடுத்ததான் நம்ம ஷோவில் வர போகிறது ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் பேக் டு த ஷோ நம்ம தாமு சார் கிட்ட நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம் இன்னும் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ட் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அண்ட் சில நாடுகளில் வந்து பணம் வாங்கிட்டு அந்த எஜுகேஷன் கொடுக்குறாங்க எஜுகேஷனுக்கு பணம் தேவைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் எஜுகேஷனுக்கு பணம் தேவையா தேவையில்லையான்றது வந்து கேள்வி நம்ம வந்து ஆழமாக போனோம்னா இப்போ அந்த ஜிப்பா போட்டிருக்கேன் ஓகே இல்லையா இது எனக்கு இலவசமாக கொடுப்பாங்களா மாட்டாங்க ஸ்கூலில் யூனிஃபார்ம் கொடுக்குறாங்களே இலவசம்தான் இலவசமாக யார் கொடுத்தாங்க ஃபேக்ட்ரி இல்லையா அப்போ இலவசமா அந்த மாணவர்களுக்கு வந்து யூனிஃபார்ம் வருதுன்னா அந்த நெசவு பண்ணாங்கல்ல அது மில்லோ இல்ல நெசவோ அவங்க இலவசமா கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்களா இல்ல காசு கொடுத்துதான் வாங்கிருப்பாங்க அப்போ மாணவனுக்கு கொடுக்கும்போது அதுக்கு பேர் இலவசம் ஆனா அதுக்கு விலை இருக்கு அப்போ இலவசம் கிடையாதுன்னு மாணவனுக்கு புரிய வைக்கணும் ஓகே உனக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல அப்பா அம்மா பணம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அரசாங்கமே பேரண்டா மாறுது அப்பா அம்மாவா மாறி உன்னை படிக்க வைக்கிறது காசு கொடுத்து அந்த அந்த புரிதலை முதல்ல அவனுக்கு கொடுக்கணும் எல்லாமே காசு கொடுத்து டாக்ஸ் கட்டி ஊர் உன்னை படிக்குதுரா

மகனாக இருக்கணும் ஒரு ஆசிரியருடைய மகனாக இருக்கணும் ஆசிரியருடைய மகளாக இருக்கணும் அது மிஸ் ஆச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான் இதுக்கு காரணம் வந்து சீசன் தான் இவங்களும் எவ்வளோ அன்பு கொடுக்க பார்க்குறாங்க பசங்க அந்த அன்பை வந்து பருக சில பேர் பருகிடுறாங்க அவங்களா லிஸ்ட்டில் வர மாட்டாங்க சில மாணவர்கள் இந்த மாதிரி ஆகறதுக்கு காரணம் பெற்றோர்களும் வந்து கொடுக்குற சுதந்திரம் அதே மாதிரி டீச்சர்ஸும் சில சுதந்திரம் கொடுக்குறாங்க எந்த சுதந்திரத்தை வந்து மாணவர்கள் தவறாக வந்து புரிஞ்சிக்கிறாங்க இல்லையா தவறாக எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க முதல்ல சுதந்திரங்கிறத எப்படி புரிஞ்சிட்ருக்குறோன்னு தெரியல செல்லோன்னு ஒன்று இருக்குது இப்போல்லாம் என்னம்மா இப்போது சுதந்திரம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு வந்து விளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டு கிடந்தோம் இப்படி இருந்தோம் நம்ம விளக்கி ஆகிட்டாங்க அதுக்கு அடுத்தபடியாக சுதந்திரம் என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு முட்டா கொடுப்பாங்கலாம் சொன்னோம் எப்போ யாரோ வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை போவோம் அப்படி ஜாலியாக இருப்போம் ரியல் சுதந்திரம் என்னன்னா ஒரு குழந்தைக்குடிய உரிமையை கொண்டாட வைக்கிறது

இந்த டைமில் சாமி கும்பிடணும் யாரும் வந்தாலும் எழுந்து நிற்கணும் அப்பா சாப்பிடும் போது பையன் நின்றுக்கிட்டே இருக்கணும் வேணும் அப்பாவுக்கு ஐயா ஐயா சாப்பிட உட்காரும் போது இவன் நின்றுகிட்டே இருக்கணும் இதெல்லாம் கண்டிஷன்டு லவ் எல்லாம் டூப் ஆகி போய் என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ சீசன் மாறிப்போச்சு சீசன் மாறதுக்கு காரணம் என்னன்னா மைண்டு தானே மைண்டு தான் சீசன் சொல்கிறேன் சினிமா மூலிமா நிறைய விஷயங்கள் கற்பிக்கப்படுது ஓகே அது ஒரு எஜுகேஷன் தான் உங்களுக்கு க எஜுகேஷன் தெரிஞ்சுக்கிறது நம்ம லேர்னிங் இஸ் லிசனிங் லிசனிங் இஸ் நோயிங் சம்திங் தான் எஜுகேஷன் கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் வந்து வியந்திருப்பீங்க எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு வியந்த விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்து வியந்த விஷயம் அவருடைய ஹேர் ஸ்டைல் அவருக்கு அவர் ஹேர் ஸ்டைலுக்கு பெருசு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்லை ஆனால் பார்த்தாவே ஒரு அழகு அவருக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு வெயிட்டாக அழகாக எதுவும் செதுக்குன மாதிரியே டெய்லி ட்ரிம் பண்ணுற மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு அடுத்த ஒரு ஸ்பீடு வாக்கிங் ஸ்பீடு இந்த டேர்னிங்லாம் அந்த சர்வைக்கல் இந்த ஏழு எலும்பு இருக்குல்ல அப்படி பார்க்குறது அப்படி பார்க்குறது அப்புறம் பேசும்போது பேசும்போது பத்து பேர் இருப்பாங்க அவர்கிட்ட யார் பேசுகிறாங்களோ அவரோட மட்டும்தான் கனெக்ட் ஆகிருப்பார் இங்கே இங்கெல்லாம் இல்லை பத்து பேர் இருப்பாங்க எவ்வளோ பேர் வேணா இருக்கட்டும் ஆனால் யார் இவர்கிட்ட பேசுகிறாங்களோ அவரை மட்டும் கவனிப்பார் இன்னொன்று ஸ்டேஜ்னு வச்சுக்கலேன் ஸ்டேஜில் நிறைய பேர் இன்னைக்கு என்னென்னா ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார் இங்கே செல்ஃபோன் பண்ணி அப்புறம் வரண்டா வச்சான் சரிடா ஏய் நீ என்னவோ சொல்லிக்கப்பா இங்கே வந்து மேடையில் ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார் அது வீடியோவில் பாட்டுவாங்க இதுதோ டைவர்ஷன்ஸ் போவோம் ஆனால் நீங்கள் கலாம் சார் மேடையில் பாருங்களேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் அதேதான் தான் பார்ப்பார் இங்கே எதாவது பேச வந்தால் கூட இல்லை அப்படியே இருப்பார் அப்போது எங்கே எந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அது அப்படியே இருப்பவர் இதெல்லாம் ஆச்சரியம் தானே ஓகே ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ட்ரைனிங் இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சொன்னீங்க இல்லையா அந்த ஆறாயிரம் மாணவர்கள் ஆறாயிரம் டீச்சர்கள் வந்து உள்ளுக்குள்ள இருந்திருக்காங்கன்னு சொன்னீங்க அந்த வகையில் தான் நீங்கள் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக ஒரு கமெடியனா ஒரு ஆர்டிஸ்ட்டாக இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க திரும்ப வந்து ஒரு சினிமா அதுக்குள்ளே நீங்கள் போவீங்களா போகாமல் இருக்க முடியாதுமா சினிமா தானே நம்மளுக்கு பேஸு இப்போ லேபிள் வந்து சினிமா ஆக்டர் தானே ஃபேசினேட் பண்ணுது அதுக்கு வந்து எப்பவுமே ஒரு இமாலய வரவேற்பு இருக்கும் அது வந்து கிரேட் ப்ரொஃபஷன் அது சினிமா விட்டுற முடியாது அதுக்கு ஒரு ஒரு ஹால்ட் கொடுத்துட்டு ஒரு கமா போட்டு தான் வந்திருக்கோம் ஃபுல் ஸ்டாப் வைக்கல கமா போட்டுட்டு ஒரு பயணம் மேற்கொள்கிறோம் ஒரு சமூக அக்கறையோட டாக்டர் கலாமுடைய ஆர்டரை எடுத்துக்கிட்டு போகிறோம் ஒரு டிசேபிளாக போகிறோம் I am நாட் அ கலாம் Dr. கலாம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு அது போயிட்டு இருக்கு அதனால இப்போ நான் டேரக்ட் பண்ணுறேன் இத்தனை டைரக்டரோட இருந்து அந்த டேரெக்ஷனுங்கிறத கத்துக்கலனா அவன் ஒரு நடிகனே கிடையாது எல்லா சினிமா ஆக்டருக்குள்ளேயும் ஒரு டைரக்டர் இருப்பாங்க எல்லா டேரக்டருக்குள்ளேயும் நடிகர் இருப்பாங்க சினிமாங்கிறது அதுதான் அது வந்து எங்களுக்கு ஸ்கூல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஸ்கூல் ஹெச்எம் இப்படிதான் வருவாங்க இது தேட்டருக்கு வராது எல்லாமே ஸ்கூல் ஸ்கிரீன்ஸ் தான் காலேஜ் ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே அவேர்னஸ் ஓகே ஓர் இப்போ ஹெல்மெட் போடு ஹெல்மெட் போடுன்னு சொல்லிட்டே இருக்கோம் இப்போ நாங்கள் பண்ணுற ஃபிலிம் பார்த்தாக்கா அவனே அதை எடுத்துப்போம் ஓகே ஹெல்மெட் யாராக போடாத போனாலும் அவனே உள்ளேருந்து ஒன்று எடுத்துக் கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஆகிடும் இந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ரோல் ஒரு ஆசிரியராக நடிக்கிற ஒரு ரோல் வந்து கிடைக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ரோல் எடுத்துப்பீங்களா டைம் கெனச்சினா பண்ணுவேன் அது எப்படி இருக்கும் பாசிட்டிவாக தான் பண்ணுவோம் என்ன மாதிரி ஓகே சார் இன்றைக்கி சுதந்திர தினம் சார் ஸோ கலாம் சார் அவர் வந்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வந்து என்ன விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவரோட வார்த்தையிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்கள் சார் ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்கு சுதந்திரம் தான் ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு சுதந்திரம் கிடையாது ஓகே அது ஒரு விழாங்கிறதுனால நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு நாளுமே சுதந்திரம் சுதந்திரத்தை அனுபவிக்கிறோம் எப்படிலாம் அனுபவிக்கிறோன்னா அம்மா அப்பாவோடய லவ் மூலிமா அனுபவிக்கிறோம் டீச்சர்ஸ் நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஸோ சுதந்திர தினத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும்னா ஹெல்ப் அதர்ஸ் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ இப்படி தான் வளரணும் வாட் கேன் யூ டூ ஃபார் மீ அப்படின்னா அது எஜுகேஷன் கிடையாது இந்த மாதிரி இந்த சுதந்திர தினத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா இந்த கடவுள் உன்னை இந்தியாவில் பிறக்க வச்சிருக்கார் இது மிகப்பெரிய தெய்வீக பிரதேசம் எல்லாமே இங்கே கிடைக்கும் இங்கே பஞ்சமே கிடையாது இயற்கை வந்து நம்மளை நேசிக்குது இயற்கையை நம்ம நேசிக்கணும் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் பெரிய வளர்ச்சியை அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டார் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் கண்ட கனவு எல்லாரையும் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள் சொன்ன அந்த ஏவுகணை நாயகன் அந்த கனவு நாயகர் ரெண்டாயிரத்தி இருபது டார்கெட் வச்சார் ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபதில் நடக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது ஒருவேளை ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தள்ளனாலும் பரவாயில்ல ஆரோக்கியமான இந்தியா அன்பில் சிறந்த இந்தியா மாணவர்கள் சிறந்த மாணவர்கள் கொண்ட இந்தியா ஆசிரியரை போற்றும் இந்தியா ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து ஒரு தேசம் ஒரு மக்கள் நம்ம எல்லாமே வந்து ஒரு தேசத்து சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த இதயத்தில் அந்த உயர்ந்த எண்ணம் நமக்குள்ள நிலைச்சி நிக்கணும் ஆவஸ் பதினஞ்சுல இருந்து ஓகே சார் தேங்க் ஸோ மச் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இன்னைக்கு வந்து நீங்க மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் முக்கியமா பெற்றோர்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான நிறைய விஷயம் வந்து சொல்லிருக்கீங்க பாத்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் தேங்க் ஸோ மச் சார் தேங்க் ஸோ மச் எனக்கு நன்றி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவருக்கு நன்றி சொல்லுங்க நிச்சயமா நிச்சயமா சார் அவருக்குதான் மிக்க மு அவருக்குதான் நன்றி சொல்லியே ஆகணும் இந்தியாவே இல்லை உலகமே வந்து அவருக்குதான் நன்றி சொல்லணுன்னே சொல்லுவோம் Thank you ma'am. Thank you so much. Happy Independence Day. Happy Independence Day.